இந்த பதிவு வந்து புதிய தலைமுறை சேனலுக்கு. இன்னைக்கு மதியம் வந்து யதார்த்தமாக புதிய தலைமுறை செய்தி சேனலை பார்க்கும்போது ஒரு செய்தி போயிட்டுருக்கு, ஒரு தொகுப்பு போயிட்டு இருந்துச்சு. அதில் வந்து மேட்ரிமோனியில் வந்து சாதி பெயரால் மேட்ரிமோனியில் வந்து புரோகிராம் பண்ணுறாங்க, இந்தந்த சாதிக்கு வந்து பெண் பார்வை தரப்படும்னு சொல்லிட்டு மேட்ரிமோனி சாதியை பயன்படுத்தி சாதியை மையமாக வச்சு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க மேட்ரிமோனி. அது வந்து தமிழகத்துக்கு எதிரானது, சாதி ஒழிப்புக்கு எதிரானது, சமத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் இருக்க தொகுப்பாளி கூட வந்து நடுநிலையாக பேசாமல் ரொம்ப வந்து எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, பெரும்பாலானவர் வந்து சாதி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, அதை வந்து நம்ம வந்து எதுக்கணும் போகணும் வரணும், சாதி வந்து இருக்கக்கூடாது, சாதியை வச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடுநிலையாக, ஒரு ஊடகவியாளர் வந்து நடுநிலையாக பேசாமல் ஒரு விஷயத்தை பற்றி விவாதம் பண்ணும்போது நடுநிலையாக இருக்கணும் ஒரு ஊடகவியாளர் வந்து, அதை விட்டுட்டு வந்து ஒரு சார்ந்த அந்த செய்தி தொகுப்பாளர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த புதிய தலைமுறைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், பதிவு வந்து எல்லோரும் பகிருங்க புதிய தலைமுறை போகிற வரைக்கும். ஒரு பக்கம் வந்து ஆகச்சிறந்த பெரியார்வாதியை நீங்கள் வந்து கொண்டு வந்து வைங்க, சமூக சீர்திருத்தவாதியை, ஆகச்சிறந்த திராவிட கொள்கை உடையவரை கொண்டு வந்து ஒரு பக்கம் வந்து விவாதத்துக்கு வைங்க, இன்னொரு பக்கம் என்ன கூப்பிடுங்க நான் வரேன், நம்ம விவாதம் பண்ணுவோம். நீங்கள் வந்து அதில் சொல்கிறீங்க ஈவேரா வந்து இது வந்து பெரியார் மண்ணு, ஈவேரா வந்து சாதியை ஒழிக்கிறதுக்காக சமூக நீதி பேசினார் பாடுபட்டார், திராவிட கழகம் வந்து சாதியை ஒழிச்சிருச்சு, இன்னைக்கு திராவிட கழகம் தான் வந்து நினைச்சிங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், சாதியை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல சாதி சான்றிதழை வந்து கிழிச்சு போடணும், சாதி சான்றிதழ் வந்து இருக்கக்கூடாது. அந்த சாதி சான்றிதழை ஊக்கப்படுத்தினது வெறும் பெயரளவில் வழக்க மொழியாக இருந்த சாதியை கெஜெட்டில் கொண்டு வந்தது உங்கள் திராவிட கட்சி, சரிங்களா? நீங்கள் சொல்கிற அந்த ஈவேரா தான் கெஜெட்டில் கொண்டு வந்ததுக்காக பாடுபட்டவர். நீங்கள் வேணால் ஈவேராவை ஏற்றுக்குங்க, ஒரு கொள்கை ஏற்றுக்குங்க, அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து உங்கள் கொள்கை தான் ஏற்றுக்கணுங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல முடியாது, சரியா? நீங்கள் வந்து இதை ஈவேரா மண்ணுன்னு சொல்கிறதே மிகப்பெரிய தவறு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கேட்டால், இது வந்து ஆழ்வார் பூமி, ராஜராஜ சோழனும் பாண்டிய மன்னர்களும் சேரசோழ பாண்டியர் மன்னர்களும் ஆட்சி பண்ண பூமி. நீங்கள் வந்து ஒரு 100 வருடத்துக்கு முன்பு பிறந்த ஈவேரா மண்ணு நீங்கள் இதை எப்படி சொல்லலாம்? அப்போ அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு என்ன புறம்போக்குமண்ணா, எதுவுமே இல்லாமல் இருந்து ஈவேரம் தான் பட்டா பண்ணார், அதனால் ஈவேரம் பண்ணாது. நீங்கள் அதை முதல்ல வந்து சேனலில் வந்து இது வந்து இந்த மண் இந்த மண் அப்படின்னு சொல்கிறத நிப்பாட்டுங்க. நீங்கள் உங்கள் ஈவேரோட கொள்கை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுங்க, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. உங்களோட கொள்கை அது, எங்களோட கொள்கை வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரோட தேசமும் தெய்வீகமோட கொள்கை எங்கள் கொள்கை. இதில் வந்து நீங்கள் வந்து எங்களை டிமாண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜாதியை ஒழிச்சிட்டோம் நாங்கள், சாதி சமத்துவம் பேசிட்டோம், இந்த ஜாதியை வந்து நாங்கள் தான் வந்து இப்படி ஒழிச்சம் போன வந்தோம், பேர் பக்கத்தில் சாதியை போட்டுக்கிறது வந்து அவமானம் அப்படின்லாம் அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, சரிங்களா? சாதி சான்று இருக்க வரைக்கும் ஜாதி ஒழியாது. நீங்கள் சாதியை ஒழிக்கணும்னா முதல்ல சாதி சான்று ஒழிக்கணும், அதை பண்ண மாட்டீங்க. சாதியை சொல்லி 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 எல்லாத்துலேயும் வாய்ப்பு கேட்பீங்க, சாதியை சொல்லி ஒருத்தனை புறக்கணிப்பீங்க, சாதியை சொல்லி வந்துட்டு இவ்வளோ மார்க் எடுத்தால் போதும், இவ்வளோ மார்க் எடுக்கணும் போகணும் வரணும்பீங்க, இதெல்லாம் வந்து சொல்லு செய்வீங்க. ஆனால் சாதி மட்டும் ஒழிஞ்சிருச்சுன்னா சாதியை மட்டும் பேசக்கூடாது. நீங்கள் உங்களோட நீங்கள் அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னவா இருக்குது, அனைத்து சாதியில் அனைத்து அனைவரும் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு தொகுப்பாளி நீங்கள் சொல்கிறீங்க, அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஆ, என் வந்து சொந்தக்கார பையன், என்னோட அத்தை பையன், மாமா பையன் ஒரு குடிகாரனாவோ ஒரு ஊதாரியாவோ இருந்தால் எங்கள் கூட்டு போன லவ் பண்ணால் கூட நாங்கள் கட்டி கொடுக்க மாட்டோம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த இந்த ஜாதியிலேருந்து எல்லோரும் அந்த ஜாதிக்கு பொண்ணு கொடுக்கணும், எல்லோரும் ஒன்றா இருக்கலாம். காதல் திருமணங்கிறது வந்து இயல்பாக நடந்தால் அதை வந்து யாரும் இங்கே தட்டி பறிக்க முடியாது, அதில் இடமும் இல்லை. ஆனால் நீங்கள் சாதிக்குன்னு சட்டத்தை வச்சுட்டு சாதியை ஒழிப்போம் சாதியை ஒழிப்போன்னா எப்படி சாதி ஒழியும்? நீங்கள் விவாதத்துக்கு கூப்பிடுங்க, ஆகச்சிறந்த பெரியார்வாதிகளை, ஆகச்சிறந்த சமூக நீதி பேசுகிறவங்கள, ஆகச்சிறந்த சாதி ஒழிப்பு போராளியை கூப்பிடுங்க, என்னையும் கூப்பிடுங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் என்ன சாதி ஒழிச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்களும் ஜாதி இல்லைன்னு ஒத்துக்கிறோம், சரிங்களா? அப்புறம் இப்போ ஒரு படம் வந்துச்சா என்னமோ, ஏதோ ஒரு படம் சொன்னாங்க, அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் வந்து இந்தியாவில் இருக்க எல்லாத்தையுமே வந்து தாழ்த்தப்பட்டவனாக தான் பார்க்குறாங்க, இங்கேருந்து நீங்களே தாழ்த்தப்பட்டவங்கிற மாதிரி பார்க்குறீங்கன்னு. அதே ஃபாரினில் தான் அமெரிக்கா முதற்கொண்டு இன்னும் நிறவெறி பிரச்சனை இருக்குது, வெள்ளக்கார வந்து கருப்பினத்தோட சுட்டுக் கொள்கிறாங்க. நீங்கள் எடுத்துக்காட்டுக்கிறது ஜகமே தந்திரமா சம்திங், அதை ஏதோ ஒரு படம் எடுத்துக்காட்டுக்கிறீங்க, ஃபாரின்லாம் சொல்லாதீங்க. நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஜாதி வந்து அடிமைப்படுத்துறதுக்காக நாங்கள் வச்சிருக்கல, எங்கள் கலாச்சாரம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு திராவிட தேசியம்னு சொல்லி, அதே மாதிரி தான் சாதி கட்டமைப்போம். நீங்கள் திராவிடம் பேசாதீங்க, தமிழ் தேசியம் பேசாதீங்க, நாங்கள் ஜாதி பேசலை, சரியா? ஜெய்ஹிந்த்.